ஃபோட்டோசிந்தசிஸ். தமிழில் இதற்கு ஒளி சேர்க்கை அல்லது ஒளி தொகுப்பு என்று பெயர். தாவரங்கள், பாசிகள் மற்றும் சில வகை பாக்டீரியாக்கள் தமது உணவை தாமே தயாரித்து கொள்ளும். இந்த நிகழ்வுக்கு பெயர்தான் ஒளி சேர்க்கை. இந்த ஒளி சேர்க்கை நடைபெற வேண்டுமானால் அதற்கு 4 பொருட்கள் மிகவும் அவசியம். கரியமில வாயு, தண்ணீர், ஒளி அணுக்கள் மற்றும் பச்சையம். கரியமில வாயு, இதற்கு ஆங்கிலத்தில் கார்பன் டை ஆக்சைடு என்று பெயர். இதை நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும். தண்ணீரை தாவரத்தின் வேர்கள் நிலத்திலிருந்து உறிஞ்சிக்கொள்ளும். அதே சமயம் ஃபோட்டான்ஸ் என்று சொல்லப்படும் ஒளி அணுக்களை சூரிய ஒளியிலிருந்து தாவரங்கள் பெற்றுக்கொள்ளும். குளோரோஃபில் என்று சொல்லப்படும் பச்சையம் அனைத்து தாவரங்களிலும் இயல்பாகவே இருக்கும் ஒரு நிறமி. இந்த 4 பொருட்களை கொண்டுதான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகின்றது. இதுவே ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு. கரியமில வாயு, தண்ணீர், ஒளி அணுக்கள் மற்றும் பச்சையம். இது 4 பயன்படுத்தி கார்போஹைட்ரேட்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு வகை மாவு பொருளை தாவரங்கள் தயாரிக்கின்றது. இதுவே தாவரங்களுக்கு உணவாகவும் அமைகின்றது. மேலும் கார்போஹைட்ரேட்ஸுடன் ஆக்சிஜன் என்று சொல்லப்படும் உயிரகம் மற்றும் சிறிதளவு தண்ணீரும் வெளியாகின்றது. இந்த ஒளிச்சேர்க்கையின் விளைவால் ஆக்சிஜன் வெளியாவதால் இந்த ஒளிச்சேர்க்கை உலகின் உயிர் வாழ்வுக்கு மிகவும் அடிப்படையான ஒரு நிகழ்வாகும். நாம் ஆங்கிலத்தில் படிக்கும் சில பாடங்களை நாம் தமிழில் மொழிபெயர்த்து படிக்கும் பொழுது நமக்கு நன்கு புரியும் என்பதை உணர்த்தவே இந்த அறிவியல் தமிழ் எனும் தொடர். மீண்டும் ஒரு காணொளியில் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். நன்றி, வணக்கம்.